ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய லிஸ்ட்டில் வரக்கூடிய அந்த போஸ்ட் கிராஜுவேட் காலேஜஸை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு என்ன அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினாலஜி, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாரன்சிக் சயின்ஸு, ஸோ இந்த ரிலேட்டடான காலேஜஸ்ஸு நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பிஎஸ்சி வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ பிஎஸ்சி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரிமினாலஜி பற்றியான டீட்டெயில்ஸு காலேஜஸ் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த எம்எஸ்சி அதுக்கப்புறம் எம்ஏ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், கிரிமினாலஜியாக இருக்கட்டும், ஸோ இந்த கோர்சஸ் எங்கெங்கே படிக்கலாம், எங்கே இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் வந்துட்டு இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் இருக்குது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஆனால் இந்த எம்எஸ்சியாக இருக்கட்டும், இந்த எம்ஏவாக இருக்கட்டும், ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கம்மியான இடங்களில் தான் இருக்குது. ஸோ அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அது எந்தெந்த காலேஜஸில் இந்த போஸ்ட் கிராஜுவேட் கிரிமினாலஜி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கிரிமினாலஜி இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படிங்கிறது லிமிடெட் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஏ கிரிமினாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது இருக்குது, அதுக்கப்புறம் எம்எஸ்சி கிரிமினாலஜி அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இருக்குது, எம்ஏ அண்டு எம்எஸ்சி. எம்ஏல வந்துட்டு கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் கிரிமினாலஜி அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்ஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ அங்கே எம்ஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. பாரதியார் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்ஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எம்ஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காருண்யா யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி அப்ளைடு கிரிமினாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. கிரிமினாலஜியில் எம்எஸ்சி அப்ளைடு கிரிமினாலஜி அப்படின்னு சொல்லிட்டு காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி கிரிமினாலஜி அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, எம்எஸ்சி கிரிமினாலஜி அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்டியும் வந்துட்டு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மதுரையில் திருமங்கலத்தில் இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்டு கிரிமினாலஜி அப்படின்னு வந்துட்டு இந்த கோர்ஸு இருக்குது. அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மதுரை திருமங்கலம், அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்டு கிரிமினாலஜி. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸோ இந்த காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜஸ் அப்புறம் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ஏ அண்டு எம்எஸ்சி கிரிமினாலஜி, கிரிமினல் ஜஸ்டிஸ், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இப்படி வந்துட்டு கோர்சஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிரிமினாலஜி அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ இந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செலக்டடான கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ் அந்த மாதிரியான ஜாப் போகலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் எடுத்துக்கும் போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சிபிஐ அந்த மாதிரி போகிறதுக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெறும் யூஜி முடிச்சுட்டு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிடலாம். இல்லை நான் அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க போகிறேன், ஸோ இதில் ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க, ஸோ இதில் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருக்குது, அப்புறம் பிஹெச்டிலாம் இருக்குது. ஸோ இங்கே படித்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிசர்ச் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கு வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். துணுக்குமுட சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன தகவல் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு
பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள். நன்றி.